அனைவருக்கும் வணக்கம். ஜியோ 360க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையோட வரலாற்றை தான் வந்து தோண்டி பார்க்க போகிறோம். இந்த வரலாறு ஒன்றும் ஒரு சாதாரண வரலாறு இல்லை, பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கதை தான் இந்த சிஎம்சி மருத்துவமனையோட வரலாறு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற டெய்லி அப்டேட் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. வேலூர் மாவட்டத்திலேயே சிஎம்சிக்கு மூணு கேம்பஸ் இருக்குது. 2021க்கான டாப் 100 ஹாஸ்பிட்டல்ஸில் சிஎம்சியும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. இந்தியாவிலே வந்து ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் தான் வந்து டாப் 100 ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது வேர்ல்டு வைடில். அதில் சிஎம்சியும் ஒன்று. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா டாப் 5 ஹாஸ்பிட்டல்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக சிஎம்சி வரும். இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எப்போ நிறுவனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1900 வந்து நிறுவனாங்க. இப்போ இருக்க கரண்ட் டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமனையை திறந்து 121 வருஷம் ஆயிருக்கு. இந்த மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு நிறைய பெருமைகள் இருக்குது. இந்த மருத்துவமனையில் நிறைய சாதனைகளும் செஞ்சுருக்காங்க. அதில் என்னென்ன முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி ஃபார் லெப்ரசி வந்து 1948 பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கின அடுத்த வருஷமே அந்த சர்ஜரி அங்கே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி 1961 இயர் வந்து சிஎம்சியில் தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், அதுக்கப்புறம் ஏபிஓ இன்காம்பேட்டபிள் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து சிஎம்சியில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெருமைக்குரிய மருத்துவமனையை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஐடா சோஃபியாஸ் கடர். என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆமாம், இவங்க வந்து ஒரு வெளிநாட்டவர் தான். இந்த வெளிநாட்டு பெண்மணி தான் இந்த புகழ்பெற்ற மருத்துவமனையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான பெருமை மிக்கவர். டாக்டர் ஐடா சோஃபியாஸ் கடரோட பேரண்ட்ஸ் வந்து அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த மிஷினரிஸ். அவங்க இந்தியாவுக்கு வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கிறப்போ 1870 திண்டிவனத்தில் அவங்களுக்கு மகளாக பிறந்தவங்க தான் டாக்டர் ஐடா சோஃபியாஸ் கடர். அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஏழ்மை, மழை இல்லை நிறைய இடத்துல, எங்கே பார்த்தாலும் ஜனங்க இறந்துட்டே இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையே இல்லை. அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு அப்போதைய சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து இந்தியா விட்டே ஓடி போயிடணும், இங்கே இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருந்தாங்க டாக்டர் ஐடா சோஃபியாஸ் கடர். அவங்க என்ன முக்கியமான முடிவு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏர்லி ஏஜஸில் அவங்க பேரண்ட்ஸோட லைஃப் ஸ்டைலை அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, யூஎஸ் போயிட்டு நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபாக தான் வாழணும் அப்படின்னு தான் அவங்க வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஐடா சோஃபியாஸ் கடர் பிறந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி வந்து திரும்பி யூஎஸ்ஏக்கே திரும்பி போயிட்டாங்க. அதாவது 1878 அவங்க வந்து யூஎஸ்ஏக்கு திரும்பி போயிட்டாங்க. அங்கே போயிட்டு ஐடா சோஃபியாஸ் கடர் வந்து அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து திரும்பி வந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஐடா கடர் வந்து யூஎஸ்ஏலேயே வந்து ஸ்டே பண்ணி அங்கேயே படித்தாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழித்து 1891 டாக்டர் ஐடா சோஃபியாஸ் கடரோட அம்மாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கும்போது ஏதோ உடம்பு சரியாமல் போயிட்டுருக்கு. அது அந்த டைமில் வந்து ஐடா சோஃபியாஸ் கடரை இந்தியாவுக்கு வர சொல்லி கூப்பிட்டதால் அப்போ அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் ஐடா சோஃபியாஸ் கடரை வாழ்க்கையை மாற்ற சில நிகழ்வுகள் வந்து நடந்துச்சு. அந்த முக்கியமான நிகழ்வுகளால் தான் இன்னைக்கு இந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் உருவாகிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. அது என்ன சம்பவங்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் டாக்டர் ஐடா சோஃபியாஸ் கடர் இந்தியாவுக்கு வந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து சரியான மெடிக்கல் சர்வீசஸ் இல்லை. குழந்தைங்க குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து இறந்துட்டே இருந்தாங்க. டெலிவரி ஆகும்போது நிறைய பெண்கள் வந்து இறந்துட்டே இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் நார்ம்ஸால் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து ஒரு பெண் தான் வந்து பிரசவம் பார்க்குற ஒரு நிலைமையில் இருந்தாங்க இந்தியர்கள் அந்த காலகட்டத்தில். அதனால் வந்து டாக்டர்ஸ்க்கு ஒரு ரொம்பவே ஒரு அதிகமான ஷார்ட்டேஜ் இருந்துச்சு. மேல் டாக்டர்ஸ் இருந்தாலும் அவங்கள வந்து பிரசவம் பார்க்க அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் நிறைய கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்க பிறக்கும் போதே இறந்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் அரங்கேறிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஐடா சோஃபியாஸ் கடர் அவங்களோட பங்களாவில் இருந்தப்போ ஒரு பிராமணர் வந்து அவங்ககிட்ட வந்து என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு டெலிவரி ஆக போகுது, அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நீங்கள் யாராவது தெரிஞ்சால் வந்து அசிஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு டாக்டர் ஐடா சோஃபியாஸ் கடர் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் அப்பா ஒரு மருத்துவர் தான், அவர் அனுப்புகிறேன், அவர் வந்து சிறப்பாக டெலிவரி கண்டக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அந்த பிராமணர் சொன்ன பதில் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவர் என்ன சொன்னாருன்னா அந்த ஆண் மருத்துவர் வந்து என்னோட ஒய்ஃப்க்கு பிரசவம் பார்த்து எனக்கு குழந்தையே பிறக்க தேவையில்லை, அதுக்கு என் குழந்தையும் எந்த தாயுமே இறந்து போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்தாரு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு முஸ்லீம் வந்தாரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் வந்தாரு. அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட வைஃப் வந்து டெலிவரி அவர் ஸ்டேஜ்ல இருக்காங்க, டெலிவர் பண்ற அசிஸ்ட் பண்றதுக்கு ஒரு பெண் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பட் அவங்களுக்குமே டாக்டர் ஐடா சோபியாஸ் கடர் சொன்ன ரிப்ளை வந்து எங்க அப்பாவை அனுப்புறேன், அவர் நல்லா டெலிவரி பாப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புனாங்க. ஆனாலுமே அந்த இரண்டு நபர்கள் வந்து டாக்டர் ஐடா சோபியாஸ் கடர் சொன்னதை வந்து ஏத்துக்கவே இல்லை. கடைசியில் அடுத்த நாள் பார்த்தா அந்த மூணு பெண்கள் மற்றும் அந்த மூன்று குழந்தைகளுமே இறந்துட்டாங்க. அப்போ 24 வயதான டாக்டர் ஐடா சோபியாஸ் கடருக்கு இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்கை வந்து கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே அவங்க முடிவு பண்ணாங்க, நான் வந்து அமெரிக்காவுக்கு போறேன், அங்க போய் மெடிசன் படிக்கிறேன், திரும்பி இந்தியாவுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணி சர்வ் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டு யூஎஸ் கிளம்பி போயிட்டாங்க. 1985 அவங்க யூஎஸ்க்கு போயிட்டு உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பென்னிசில்வேனியால போய் எம்பிபிஎஸ் படிச்சாங்க. அவங்க கோர்ஸ் முடிச்ச உடனே 1899 அவங்க இந்தியாவுக்கு வந்து திரும்பி வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு வந்த அடுத்த வருஷமே 1900 ஒரு சிங்கிள் பெட்டட் கிளினிக்கை வந்து ஓபன் பண்ணாங்க டாக்டர் ஐடா சோபியாஸ் கடர். 1902 40 பெட் கொண்ட ஒரு செல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் ஃபார் எக்ஸ்க்ளூசிவா ஃபார் உமன்காக வந்து நிறுவனாங்க. அவங்க சேவை அந்த மருத்துவமனையை மட்டும் சார்ந்து இல்லை, அவங்க ரூரல் ஏரியாஸ் அர்பன் ஏரியாவை விட்டுட்டு சிட்டி ஏரியான்னு சொல்றாங்கல்ல அந்த ஏரியாவை விட்டுட்டு வில்லேஜ் சைட்லாமே போய் சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரோட் சைட்லலாம் வந்து டிஸ்பென்சரிஸ்லாம் ஓபன் பண்ணாங்க, வில்லேஜ் வில்லேஜா போய் சர்வ் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு புனிதமான ஒரு சேவையை வந்து அந்த காலத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1909 இந்தியாவில் இருக்கிற இந்த விமன் எல்லாம் வந்து நர்சிங்க்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1938 கவர்மெண்ட் பாலிசி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, மெடிக்கல் டிகிரிஸ் வந்து ஒரு யூனிவர்சிட்டியால தான் தர முடியும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் ஐடா சோபியாஸ் கடர் வந்து டிசைட் பண்ணி அவங்களோட அந்த மெடிக்கல் ஸ்கூலில் வந்து மெடிக்கல் காலேஜை மாற்றினாங்க, அதுதான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். அந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அந்த காலகட்டத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே வந்துட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிட்டே வந்து நின்றுச்சு. 1942 அங்கே எம்பிபிஎஸ் கோர்ஸும் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1947 ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் மென் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஆண் மருத்துவர்கள் வந்து அந்த காலேஜை விட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. 1945 லேப் டெக்னீஷியன் கோர்சஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1946 காலேஜ் ஆஃப் நர்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்சஸ் வந்து 1950 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த உலக புகழ்பெற்ற சிஎம்சி மருத்துவமனையை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணதுக்கு டாக்டர் ஐடா சோபியாஸ் கடர் ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தாலும் மேலும் பலர் வந்து இந்த மருத்துவமனை டெவலப் ஆனதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. அதில் சில பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பால் பிராண்ட், டாக்டர் தியோடர், டாக்டர் மேரி வர்கீஸ் இவங்க எல்லாமே வந்து இந்த ஹாஸ்பிட்டலை வந்து டெவலப் பண்ணதுக்கு வந்து மிக முக்கிய காரணமாக வந்து வகிச்சிருக்காங்க. இந்த உலக புகழ்பெற்ற மருத்துவமனையை உலக புகழ்பெற்ற லீடர்ஸும் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் சிலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, இந்தியன் பிரசிடென்ட்ஸ் லைக் ராதாகிருஷ்ணன், ராஜேந்திர பிரசாத், நம்ம அப்துல் கலாம் சார், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி போன்றவங்களாமே வந்து இங்கே வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டேட்ல பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமனை வேலூரை சுற்றியே ஒரு 11 இடத்துல இருக்கு. இந்த மருத்துவமனையில் டெய்லி 2000 இன்பேஷன்ஸ், 8000 அவுட் பேஷன்ஸை வந்து பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உலக புகழ்பெற்ற மருத்துவமனை நம் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் இருக்குது நம் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற டெய்லி அப்டேட் உங்களை வந்து சேரும்.